குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இதோ இந்த ரோட்டை பாருங்க. சென்னையில் பலரும் இந்த ரோட்ல பயணிச்சிருப்பீங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த பகுதி சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பொழுதுபோக்கு மையமாக இருந்துச்சு. உப்பு மூட்டைகளை ஏத்திட்டு டிராம்கள் வந்து போன பகுதியாகவும் இருந்துச்சு. 1772 வருஷம் இந்த ரோட்டை ஒட்டி ஒரு சுவரை எழுப்பிச்சு ஆங்கிலேய அரசு. இணைப்பு வசதிக்காக சுவரோட உள்பக்கத்தில் 50 அடி சாலையும் போட்டாங்க. சாலை பணிகள் முடிஞ்சதும் அதோட செலவை பொதுமக்கள் மீது வரியாக சுமத்த ஆங்கிலேய அரசு முடிவு செஞ்சாங்க. ஆனா அப்பவே அதை கொடுக்க மக்கள் மறுத்துட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எவ்வளவு போராடி பார்த்தும் வரி வசூல் செய்ய முடியல. இப்படி பல வரலாறுகளை சுமந்த இந்த இடத்துக்கு தான் வால்டாக்ஸ் ரோடு அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த பழைய வரலாற்றை விட தமிழக அரசு செஞ்சிருக்கிற ஒரு விஷயம்தான் வரலாற்றில் இடம்பெறும் போல. ஸ்டேட் ஹைவே ரோடுகளுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயுள் இருக்கும். வால்டாக்ஸ் ரோட்ல 2021 தான் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதுசா ரோடு போட்டாங்க. அப்ப ஆன செலவு 2 கோடி ரூபாய். அதுக்கப்புறமா பெருசா எந்த சேதமும் ஆகல. ஆனா இப்ப எந்த காரணத்தையும் முன்வைக்காம மறுபடியும் இதே இடத்துல புது ரோடு போட 3 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டிருக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை. இது தவிர வேறு ரகசிய பணிகளும் நடந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு 2022-23 மழைநீர் வடிகால் பணிகள் ஒரு சில பகுதிகளில், அந்த அந்த எலிஃபண்ட் கேட்டோடைய போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு 500-600 மீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு சாலையை தோண்டக்கூடிய வேலைகள் சில இடங்களில் செஞ்சுருக்கிறாங்க. அப்போது தற்பொழுது அதை சீரமைக்க வேண்டும் என்றால் எந்த பகுதியில் மழைநீர் வடிகால் தோண்டப்பட்டதோ அந்த பகுதியை மட்டும் சீரமைத்தால் பரவாயில்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 2.5 கிலோமீட்டருக்கும் நாங்கள் அந்த ரோட்டில் போயிட்டு வந்தோம். அந்த ரோடு பல இடங்களில் நல்லதாக இருக்குது. ஒரு 500 மீட்டரை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் ரோடு நல்லா இருக்குது. 2021 போடப்பட்ட ரோடு நல்ல கண்டிஷன்ல இருக்கும்போது திருப்பி எதுக்கு புது ரோடு போடுறீங்கன்னு சமூக ஆர்வலர்கள் கேட்கறாங்க. அப்போ 15 ஆண்டுகள் ஒரு சாலை வர வேண்டும் என்று மார்க் ஸ்பெசிபிகேஷன் இந்தியன் ரோட் காங்கிரஸ் சொல்லுது. அதை தான் மாநில நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் ஃபாலோ பண்றோம்னு மாநில நெடுஞ்சாலைத்துறை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 2021 போடப்பட்ட ஒரு சாலை மீண்டும் உடனடியாக 2024 முழுவதுமாக போடுவதற்கு டெண்டர் போடுவது என்பது நம்முடைய வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ இந்த மாதிரி இந்த செய்வதனால தான் இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டே தேவை கிடையாது. 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருந்தால் போதுமானது. மீதி 10,000 கோடி ரூபாய் மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். டெண்டர்களும் ஆன்லைன் முறையில நடக்கல, வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்ததா புகார் எழுந்திருக்கு. அட இதுல கூடவா கோல்மால் செய்வீங்கன்னு மக்கள் கொதிக்கிறாங்க. இந்த டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் போட்டி போட்டதாகவும், ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஆன்லைன் டெண்டர் என்று சொல்லப்படுகிறதே தவிர உண்மையிலேயே ஆன்லைன் டெண்டர்களாக இது இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா மிஷினரி சர்டிஃபிகேட் என்ற ஒன்றை குவாலிட்டி டிவிஷனல் இன்ஜினியர்கிட்டேருந்து வாங்கி நேரடியாக போய் வாங்கி அதை சப்மிட் பண்ணால் தான் டெண்டரில் பங்கேற்க முடியும். அப்போது ஒரு ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வைத்து அதன் மூலமாக எப்படி வந்து யார் யார் போட்டி போட முடியும் என்பதை குறைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான மேலும் ஒரு உதாரணம் இது. தற்பொழுது 3 பேர் இந்த டெண்டரில் போட்டி போட்டுருக்கிறாங்க. குறைவான விலை சொன்னது ரைசிங் ஃபார்ம் அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் யாருடையது என்றால் அருள்முருகன் என்ற ராஜரத்னம் அருள்முருகன் என்ற ஒரு நபருடையது. அவர் யார் என்று பார்த்தால் இந்த நிறுவனமானது கடந்த ஆண்டுதான் சென்னை மாநகராட்சியில் அவர்கள் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்கன்னு அவங்கள டீபார் பண்ணியிருக்கிறாங்க 2023 6 மாத காலத்திற்கு. அப்போது உண்மையிலேயே அவங்க ஜென்யூன் தானா என்பதை வெரிஃபை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மேலும் இந்த அருள்முருகன் என்பவர் வேறு ஒரு நிறுவனத்தில், எஸ்க்ரோத் அலையன்சஸ் என்ற நிறுவனத்தில், சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு மகன்களோட சேர்ந்து டைரக்டராக பார்ட்னராக இருக்கிறார். அப்போது இந்த ராஜரத்னம் அருள்முருகன் என்பவர் எந்த அளவுக்கு ஹை கனெக்ஷன்ஸ் உள்ளவர் என்பதற்கு இது காண்பிக்கிறது. டெண்டரை ரத்து செய்ய வேண்டும், மக்களுடைய வரிப்பணம் சேமிக்கப்பட வேண்டும், தேவைப்படும் இடங்களில் மட்டும் சாலை அமைக்கப்பட வேண்டும், அதுவும் போட்டியை பெரிய அளவில் வைத்து பல ஒப்பந்ததாரர்கள் போட்டி போட்டு குறைவான விலையில் வருபவர்களுக்கு அது போன்ற டெண்டர்களை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை நாம் கோரியுள்ளோம். ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே ரோடு போட்டதுக்கு வரிகட்ட முடியாதுன்னு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க.
ஆனால் இப்போ மக்களுடைய வரிப்பணத்தை தமிழக அரசு இப்படியெல்லாம் சுருண்டுதேன்னு பலரோட குறுமல் கேட்குது.